வணக்கம். அம்மாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அம்மாச்சி சமையலில் நம்ம இன்னைக்கு பார்ப்ப ஒருவரது கருப்பு கவுனி அரிசிங்க, ஒரு சின்ன ஸ்வீட். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசியில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் எப்படி ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பை கவுனி அரிசி எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போது ஒரு குக்கரில் வந்து அரிசியை வந்து போட்டுக்கலாங்க. அதுலேயே தண்ணி வந்து நம்ம 1:2 வச்சுக்கலாங்க. அதில் இருக்க தண்ணியை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து தண்ணி கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் வேகும், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். கவுனி அரிசி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நான் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வாணலில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. முந்திரியையும் பாதாமையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த நெய்யில் இதை பொரிச்சிக்கலாம். இதுலேயே வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கீங்க, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே இந்த நெய்யிலே போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போது தேங்காயை லேசாக வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேங்க. கரைச்சி வடிகட்டியிருக்கேன். இப்போ அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு லேசாக 2 கொதி வரட்டும். இப்போது வெள்ளம் வந்து கொதி வந்துடுச்சு. இதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் கவுனி அரிசியையும் கலந்துக்கலாங்க. ஆட் பண்ணி அதை வெள்ளத்தோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவுனி அரிசி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது வெள்ளத்தை போட்ட உடனேயே நம்ம ரொம்ப இவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். நம்ம அரிசியை கலந்தோடனே இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி ரொம்ப வந்து திக்காகிடும். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த பதமே. இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப பலத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இரும்பு சத்தும் ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் உடனுடன் வருங்க. தேங்க்யூ.